நூபுர் சர்மா அரசியல் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படுற ஒரு பேர். இப்போதைக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பேசல, நார்த்தில் இந்த பேர் வந்து அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை சொல்லி விட்டுருக்காங்க. பிஜேபிக்கு இதெல்லாம் புதுசாப்பா, சர்ச்சையில் தானே வளர்ந்தாங்க, ஆட்சியிலே வந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் நினைக்கல, நானும் நினைக்கல, மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, என்னதான் நடந்தது, என்னதான் பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏஆர் சதீஷ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். நூபுர் சர்மா இவங்க யாரா அப்படின்னா பிஜேபியில வந்து செய்தி தொடர்பாளரா வந்து இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வந்து 37+ ஆடுக்குது, வக்கீல் போல. இவங்க வக்கீல் அப்படின்றதால வந்து பயங்கரமா வாதாடும் திறன் பெற்றவர்களா, இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும். அதனால வந்து டெல்லியில அந்த மாநில கட்சியில வந்து இவங்களுக்கு செய்தி தொடர்பாளரா வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு டெல்லியில வந்து சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு. அந்த சட்டமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு எதிர்ப்பா, அதாவது அவரை எதிர்த்து வந்து இவங்க எலெக்ஷன்ல பிஜேபி நிக்க வச்சிருக்காங்க. இவங்க பெருசா வந்து ஓட்டுலாம் வாங்கி ஜெயிக்கலனாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு போல நார்த்ன்றதுனால வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் ஆட்டுக்குது, பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாங்க இவங்க. அது மட்டும் இல்லாம பிஜேபியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளராகவும் இவங்களை நியமிச்சிருக்காங்க. அதன் பிறகு இவங்க வந்து பிஜேபிக்கு வந்து பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக எந்த ஒரு டிவியில் எந்த ஒரு டெபோட் நடந்தாலும் மீடியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நடுநிலைமையாகத்தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பிஜேபிக்கு வக்காலத்து வாங்குறதுனா வந்து இந்த அம்மா வந்து வாங்கி சாரி வந்து உட்காந்து ஏதோ வாங்கணும்னு பேசிட்டு இருக்கும் போல சொக்காலத்து வாங்க. அது மாதிரி வந்து ஒரு பேசிட்டு இருக்க ஒரு டெபோட் ஷோல வந்து நபிகள் நாயகத்தை வந்து சர்ச்சையான ஒரு கருத்தை வந்து இந்த புள்ள நூபுர் சர்மா வந்து சொல்லிவிடுச்சு. அதுக்கு வந்து மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு. வழக்கமா வந்து இது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க பிஜேபியில இதுதான பொழப்பு, அந்த கட்சிக்கு அவங்க அப்படி இவங்க அப்படின்னு பிரிவினை ஏற்படுத்தி அதில் குளிர்காயத்தான் அவங்களுக்கு ஆதாயமே அப்படி இல்லைன்னா போயிடுச்சுன்னா மசூதி அங்க கோயிலிச்சு இங்க கோயிலிச்சு தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களும் அதை சொல்லி விட்டாங்க நபிகள் நாயகத்தை பத்தி. இது வழக்கம் போல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுச்சு. வழக்கமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போராடுவாங்க, வெளிநாடுகள் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, அதை வெளியும் காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை வந்து நபிகள் நாயகத்தை பற்றி பேசினால இஸ்லாமிய நாடுகளும் வந்து பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறிடுச்சு. அதன் பிறகு இந்த பொருள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி வந்து இந்த கருத்தை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பின் வாங்கிக்கிட்டாங்க. ரிபேஸ், அதாவது வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்களாமா அவங்க கருத்தை. தைரியமா இல்லாச்சு, அதான் நான் வந்து ஏன் பின் வாங்கணும், இது கருத்தான் உண்மை, நீங்க ஆதாரப்பூர்வமா வந்து நிரூபிக்கலாம்ல, நமக்கு எதுக்கு வந்து நம்ம அரசியலுக்காக பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த புள்ள வந்து வாபஸ் வாங்கிடுச்சு. அது மாதிரி பிஜேபி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி எந்த ஒரு மதத்தினரையோ ஒரு சமயத்தினரையோ பிரிவினரையோ வந்து இழிவுபடுத்துறது அவமானப்படுத்துறது இந்த சித்தாந்தங்களை வந்து பிஜேபிக்கு இடமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. மெசமாலுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வந்து அவங்கள வந்து நாங்க கட்சியில இருந்து தூக்கிடும்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த இந்துத்துவா வெங்காயத்துவாலாம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் விடும், வெளிநாட்டில் போயிட்டு அதெல்லாம் நடக்காதுல, இன்னமும் கூட கூட போட்டுட்டு தான் இருக்கும், ஆமாசாமி போட்டுட்டு தான் இருக்கும் வெளிநாட்டில், அப்படி இருக்கும்போது எப்படி எடுக்கணும், அதனால வந்து நம்ம ஆளுங்க இது மாதிரி பல்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து ஜனநாயக நாடு அப்படின்ற மாதிரி பல்ட் அடிச்சுட்டு பின் வாங்கிட்டு அமைதியாக வந்துட்டாங்க. இதுதான் பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தீவிரவாத அமைப்புகள், ஸோ தீவிரவாதிகள் அவர்களும் தீவிரவாதிகள் தான். அப்ப இவங்க யாரு, இவனங்களும் தீவிரவாதிகள் ஆக மொத்தத்தில் இந்தியாவை கலவர பூமி ஆக்கி விட்டு குண்டு அது எதையாவது போட்டு பண்ணி விட்டு கலவரத்தை உண்டாக்கி விட்டு சில வேற எதை நாட்டு கூட ஏதாவது நம்மளை போற அதுன்னு இழுத்து விட்டு அவனுக்கு அரசியல் ஆதாயம் பார்க்கறதுக்காக நம்மளை வந்து இலங்கை மாதிரி சொத்துக்கு சிங்கடிக்கு விட்டுருவானுங்க, சாக விட்டுருவானுங்க போலதான் தெரியுது. ஆக மொத்தத்தில் இதே மாரி போச்சுன்னா வந்து இதுதான் நடக்கும். இவனுங்க பக்கம் தான் காத்து வீசுது, எதிர்கட்சியும் வந்து வலுவாதுல இவனுங்களை வந்து இதே மாதிரி கலவரத்தை வச்சுன்னு ஒரு 10-15 வருஷம் எப்படியே ஓட்டிடலாம் கூட அப்படின்ற மாதிரி தான் இவனுங்களும் பிளான் பண்றாங்க. எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பாருங்களேன் எவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு வராங்க, என்ன பண்ணுறது, நம்ம ஆளுங்க அந்த ஊழல் இந்த ஊழல் பண்ணி வச்சுக்கிறாங்க, இவங்க குடும்பம்லாம் அங்கே இருக்கு, ஸோ அவங்க ஒரு பவரில் இருக்காங்க, அதனால வந்து நம்ம ஆளுங்க எல்லாருமே முடிவுதான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்தியாவும் தமிழ்நாடும் நாசமாக போகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி ஆட்சிகள்லாம் வந்து நீடிச்சுது அப்படின்னா ஸோ என்ன தம்பி உண்மையெல்லாம் சொல்லிட்டு நமக்கு என்ன போய் உண்மையாக தானே சொல்கிறோம், அதுதான் சொல்லக்கூடாது தப்பாச்சே பரவாயில்ல. உடனே ஓகே இப்போ இதோட முடிச்சுக்கிறப்போ உங்களுக்கு கிளம்புறது நான் சதீஷ்.